ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம். ஸ்ரீ குபேரவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் நவகிரக கோட்டை க்ஷேத்திரத்திலே சிவம் சேவா கோசாலை அமைத்து கோ சம்ரக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசு பராமரிப்பு நம்ம கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நம்ம அந்த பசுமாடை பராமரித்து வருகின்றோம். பசுமாடு வந்து தெய்வங்களுடைய அம்சமாக வேதத்திலே கருதப்படுகின்றது. பசுவோடைய உடம்பில் எல்லா தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம். அதனால தான் நம்ம கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் முதலாவதாக கோ பூஜை அப்படின்னு சொல்லி முதல் மரியாதை பண்ணுறோம். கும்பாபிஷேகத்துலையுமே பார்த்திங்கன்னா கோ பூஜை செய்து தான் தெய்வ திருமணிக்கு கண் திறக்கிறதுலாம் செய்வாங்க. அப்பேற்பட்ட அந்த பசு மற்றும் கன்று இதற்கெல்லாம் வந்து கோ சம்ரக்ஷணம்ன்றது தினப்படி அந்த பசுமாடுக்கு தேவையான ஆகாரங்கள், வெக்கப்பிரி, தவிடு, புண்ணாக்கு, அகத்திக்கீரை, இது மாதிரி பொருட்கள், கஞ்சி, அரிசி கஞ்சி, வெல்லம், இது மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு டைமுக்கு வேறு வேறு மாற்றி அந்த பசுமாடு உயிர் வாழ்வதற்காக நம்ம எப்படி மூணு வேளை ஆகாரம் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி காலையில் கஞ்சி, அப்புறம் நடுவில் கொஞ்சம் வெக்கப்பிரி, ஈவினிங் வந்து தவிடு புண்ணாக்கு தண்ணி வெக்கப்பிரி, அது மாதிரி ஒரு டைம் வந்து அகத்திக்கீரை, இது மாதிரி எல்லாம் கொடுக்கறது கோ சம்ரக்ஷணம் என்று சொல்வார்கள். அது வந்து நம்ம எல்லா நாளுமே பண்ணுறோம். 30 நாளுமே கோ சம்ரக்ஷணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 30 நாட்களுமே கோ சம்ரக்ஷணம் நடைபெறுகின்றது. அது தவிர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோ பூஜை நடைபெறுகின்றது. ஒவ்வொரு அமாவாசையும் கோ பூஜை நடைபெறுகின்றது. இந்த வெள்ளிக்கிழமை கோ பூஜைன்றது லக்ஷ்மி கடாட்சம் மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாருக்காகவும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய தினம். அது மட்டும் இல்லாது அமாவாசையில் செய்யக்கூடிய கோ பூஜையுடைய பிரார்த்தனை பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். ஆகவே இதுபோல் பசு பராமரிப்பு கோ சம்ரக்ஷணத்தில் ஈடுபட்டு நற்பலன்களை பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம்.